சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம் நம்ம இத்தனை ஆசனங்கள் செஞ்சதுக்கு நம்ம உடலுக்கு ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு ஆசனம். இந்த சாந்தி ஆசனத்தை வந்து சும்மா படுத்திருக்கிறதான இதை நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை செய்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக சாந்தி ஆசனம் செய்யணும். இந்த சாந்தி ஆசனம் செய்யும்போது தான் நம்ம இதுவரைக்கும் ஆசனம் செஞ்சதுக்கான முழு நிறைவை நம்ம பெற முடியும். இந்த சாந்தி ஆசனம் செய்யும்போது படுத்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அது எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மூளையை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய உடல் உறுப்புகள் ஒன்றொன்றும் எப்படி இதுவரை நம்ம ஆசனங்கள் செய்து அந்த ஆசனங்களில் என்னென்ன பலனை பெற்றது அப்படின்னு வரிசையாக இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம கவனத்தில் கொண்டு வரணும். நம்முடைய நினைவுகளை நம் உடல் மீது முழுமையாக செலுத்தணும். முழுமையாக செலுத்தி நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைத்து பார்க்கணும். உள்ளங்காலிலிருந்து உள்ளங்கால் விரல்களை நாம் எவ்வாறு இந்த ஆசனத்தின் மூலம் இது புத்துணர்ச்சி அடைந்துள்ளது என்பதை பார்க்கணும். உள்ளங்காலிலிருந்து கணுக்காலை மெதுவாக நாம் பார்க்க வேண்டும். கணுக்காலை பார்த்த நம்முடைய மனதில் கொண்டு வந்து அதில் இருந்த நம்ம அந்த புத்துணர்ச்சியை நன்கு நம் மூளை உணர்ந்த பின்பு மெதுவாக முழங்காலுக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வந்து முழங்கால் மூட்டுகள் அந்த எந்தளவுக்கு இறுக்கத்தை தளர்த்தி நம் இந்த ஆசனங்களின் எவ்வளவு பயனை பெற்றுள்ளது இந்த மூட்டுகள் என்பதை உணரணும். மெதுவாக துடைகள் மீது, இரண்டு துடைகள் மீது கவனத்தை செலுத்தி இந்த துடை இரண்டும் நல்ல பலம் பெற்றுள்ளதை நாம் உணர வேண்டும். அந்த துடைகளிலிருந்து நம் கவனத்தை மெதுவாக மேல்நோக்கி நகர்த்தி அடிவயிற்று பகுதிகள், நம் பிறப்பு உறுப்புகள் மீதும் அடிவயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகள் மீதும் நம் கவனத்தை செலுத்தி இந்த அடிவயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட தயாராகிவிட்டதை நாம் உணர வேண்டும். இந்த நாம் இன்று செய்த இந்த ஆசனங்கள் மூலம் இந்த நாள் முழுதும் இந்த உறுப்புகள் நம்முடைய உள் உறுப்புகளை புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்கும் என்பதை உணர வேண்டும். நீங்கள் மெதுவாக உங்களுடைய கவனத்தை சற்று மேல் உயர்த்தி கல்லீரல், மண்ணீரல், கணையம் இந்த முக்கிய உறுப்புகள் நல்ல புத்துணர்ச்சி அடைந்துள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த உறுப்புகள் செய்கின்ற பணியை இன்று நாம் காலையில் செய்த இந்த ஆசனத்தால் இந்த நாள் முழுதும் சிறப்பாக பணியாற்றும் என்பதை உணர வேண்டும். அதற்கடுத்ததாக இதயம். இதயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதயத்தில் வருகின்ற எந்த கோபதாபங்களை அடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இதயம் பெற்றுவிட்டது என்பதை நீங்கள் மெதுவாக உணர்ந்து பாருங்கள். இனிமேல் இதயத்தில் நம் மனதில் கோபம் ஆசாபாசம், ஒரு அடுத்தவரை ஒரு தண்டிக்கக்கூடிய எண்ணங்கள் போன்ற தவறான எண்ணங்கள் எதுவுமே நம் மனதில் தோன்றக்கூடாது. இனி தோன்றுவதற்கான வழியை இந்த ஆசனங்கள் மாற்றி அமைக்கும். இனிமேல் அவ்வாறு ஒரு எண்ணங்கள் வராது என்பதை உணர வேண்டும். மெதுவாக மேல் உயர்த்தி இப்போது உங்கள் கவனம் நுரையில் மீது இருக்கட்டும். உங்களுடைய சுவாசத்தை நுரையீரல் எந்த அளவுக்கு காற்றை உள் இழுத்து காற்றை நிரப்பி வெளிவிடுகிறது என்பதை உங்கள் கவனத்தை சுவாசத்தின் மீது வைத்து நுரையீரலுக்கு கொண்டு வாருங்கள்.
மெதுவாக நன்கு உணர்ந்த உங்களுடைய கவனத்தை கழுத்து பகுதிக்கு கொண்டு வந்து கழுத்து பகுதியில் உள்ள தைராய்டு ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய உடல் முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடிய சுரப்பிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தைராய்டு அதாவது சுரப்பிகளின் அரசி தைராய்டு புத்துணர்ச்சி அடைந்து ஒரு நல்ல செயல்பாடை பெற்றிருப்பதை நீங்கள் உணர வேண்டும். சற்று முகப்பகுதியில் வந்து முகத்தில் உள்ள நம்முடைய கண் காது நம் சுவை அறிகின்ற நாக்கு மனம் நல்ல மனத்தை அறிகின்ற மூக்கு நல்லதை கேட்கின்ற காது நல்லதை பார்க்கின்ற கண்கள் அனைத்தும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் புது பொலிவும் பெற்றிருப்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். முகம் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் முற்றிலும் நீங்கி என்றென்றும் இளமையான பொலிவான முகத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதை உணர வேண்டும். நம் பிட்யூட்டரி சுரப்பி என்று சொல்லக்கூடிய நம் தலைமை சுரப்பி நம்முடைய சுரப்பிகளின் அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த பிட்யூட்டரி சுரப்பி புத்துணர்ச்சி பெற்று இருப்பதால் இந்த நம் உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகள் அதனுடைய கட்டளைகள் சிறப்பாக சென்றடையும் என்பதையும் ஆகையால் இனிமேல் நம் உடலில் எந்த விதமான குறைபாடுகளும் வராது என்பதை நீங்கள் முற்றிலுமாக உணர்ந்து இனிமேல் நாம் எந்த விதமான நோய்களுக்கும் ஆட்பட மாட்டோம் என்பதை உண்மை என்பதை உணர்ந்து உணர வேண்டும். சிறிது நேரம் நல்ல சுவாசத்தை ஆழமான சுவாசத்தை உள்ளிழுத்து உள் நிறுத்தி மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். இந்த மாதிரி இதை ஒரு 3 முறை சுவாசத்தை ஆழமான சுவாசத்தை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட வேண்டும். மெதுவாக சிறிது நேரம் மனதில் எந்த நினைவுகளும் இல்லாமல் வித்தவுட் மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனதில் எந்த சிந்தனைகளும் இல்லாமல் 2 நிமிடங்கள் தளர்வான நிலையில் கை கால்களை அசைக்காமல் தளர்வான நிலையில் படுத்திருக்க வேண்டும். இரண்டு நிமிடங்கள் கழித்து இப்போது கை கால்களை நீங்கள் இந்த காண்கின்ற காணொலியில் இருக்கின்ற இந்த வீடியோவில் காட்டுவதைப் போல கை கால்களை அசைத்து இடதுபுறமாக அசைத்து முடித்த பின்பு இடதுபுறமாக புரண்டு படுக்க வேண்டும். 2 இடதுபுறம் படுத்து ஒரு நீண்ட நெடுமூச்சு வாங்கி வெளிவிட்ட பின்பு வலது கையை ஊண்டி மெதுவாக எழுந்து அமர்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். பத்மாசனத்தில் அமர்ந்து நேராக உட்கார்ந்து கைகளை சின்முத்திரையில் வைத்து சிறிது நேரம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி அமர்ந்துவிட்டு நம்மை எங்கெங்கும் தாங்கி காத்தரலும் இந்த பூமாதேவிக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு இறைவனை வணங்கி நம் கைகளை நல்ல உரை உரஸ் அதாவது நம் கைகளை உரசி முகத்தில் உத்தரம் கொடுக்க வேண்டும். பின்பு உள்ளங்கையை உங்களின் பார்வையை உள்ளங்கையில் பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு ஆசனத்திலிருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளிவரலாம்.